بسم الله الرحمن الرحيم அர்ப்பணிப்பு இல்லாமல் தியாகம் இல்லாமல் எதையும் செய்துவிட முடியாது. அப்ப இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் சமூக அழகிய சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கும். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதையும் இரவு நேரங்களிலே அவர்கள் மணக்கங்கள் செய்வார்கள். கணவனுடைய விளக்கத்தை பற்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅது. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முன்னோர்களுடைய சம்பவங்களை பற்றி நாம் தொடராக பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நெருப்பு குண்ட வாசிகளை பற்றி இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா சூரா அல் புரூஜ் என்ற அத்தியாயத்தில் 1வது வசனம் முதல் 8வது வசனம் வரை அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா இந்த நெருப்பு குண்டவாசிகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா அந்த சூராவை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான், வஸ்ஸமா இதாத்தில் புரூஜ், புரூஜ் உடைய வானத்தின் மீது சத்தியமாக. இந்த புரூஜ் என்ற வார்த்தைக்கு அரபு அகராதிகளில் பல அர்த்தங்கள் உண்டு. சில அர்த்தம் எப்படி வரும்னு சொன்னால், கோள்கள் என்ற அர்த்தம் இதுக்கு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், கிரகங்கள் என்ற அர்த்தமும் இதற்கு வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, விண்மீன்கள் என்ற அர்த்தங்களும் இதற்கு வரும். இதையெல்லாம் உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இது கருதப்படுவது உண்டு, சொல்லப்படுவது உண்டு. அதாவது கோள்கள், கிரகங்கள், விண்மீன்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து உள்ளடக்கக்கூடிய அந்த அண்டங்கள், அந்த வானம், இவைகள் எல்லாத்தையும் இந்த வார்த்தை குறிக்கும் என்பதும் அந்த அரபு அகராதி ஆசிரியர்களுடைய ஒரு கருத்தாக என்ன செய்து இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வார்த்தையை தான் என்ன செஞ்சுருக்கிறான், இங்கே எடுத்து போட்டிருக்கிறான். வஸ்ஸமா இதாத்தில் புரூஜ், அதாவது கோள்களுடைய, விண்மீன்களுடைய, கிரகங்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக, அல்லது அந்த அண்டத்தின் மீது சத்தியமாக. வல் யௌமில் மவ்ஊத், வாக்களிக்கப்பட்ட அந்த நாளின் மீதும் சத்தியமாக. வ ஷாஹிதும் ஓ மஷ்ஹூத், சாட்சி சொல்லக்கூடிய அல் சாட்சி சொல்லப்பட்ட விஷயத்தின் மீதும் சத்தியமாக. குத்தில அஸ்ஹாபுல் உஹுதூத், உஹுதூது வாசிகள், அதாவது அகல் தோண்டியவர்கள் அழிக்கப்பட்டார்கள், அகல் தோண்டியவர்கள், குழி தோண்டியவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அந்நாரி தாத்துல் வகூத், அவர்கள் யார் என்றால் நெருப்பை மூட்டியவர்கள், அகல் தோண்டி அதில் நெருப்பை மூட்டியவர்கள். இதுவும் அலைஹா குவுது, அந்த நெருப்பை தோண்டி, குழி தோண்டி, அகல் தோண்டி, அதில் நெருப்பு மூட்டி, அதில் உயரமான இடங்களை கட்டி எழுப்பி அதில் மேலே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அவங்க அமர்ந்து கொண்டார்கள். வஹும் அலாமா எஃப் அலூ நபில் முஃமினீன ஷுஹூது, அவர்கள் மூமின்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். உள்ள தள்ளி மூமின்களை புல்லா உள்ள தள்ளி அவங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒமா நக்கமோ மின்ஹும் இல்லா யுக்மினு பில்லாஹில் அசீஸில் ஹமீது, இவர்கள் இந்த மூமியன்கள் எதற்காக பழிவாங்கப்பட்டார்கள், எதற்காக தண்டிக்கப்பட்டார்கள் என்றால், அவர்கள் அல்லாவை நம்பியதை தவிர, அல்லாவை நம்பியதை ஈமான் கொண்டதற்கு தவிர இவர்கள் பழிவாங்கப்படவில்லை, இவர்கள் தண்டிக்கப்படவில்லை. அப்போ அல்லாவை ஈமான் கொண்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மூமியன்கள் என்ன செஞ்சாங்க, தண்டிக்கப்பட்டாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். இது 1வது வசனம் முதல் 8வது வசனம் வரை நீங்கள் சூரத்துல் புரூஜ் என்ற அத்தியாயத்தில் நீங்கள் பார்க்கலாம். திருக்குறானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 85வது அத்தியாயம், அந்த 85ல் 1 முதல் 8 வசனம் வரை நீங்கள் என்ன செய்யலாம், இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த வசனத்தில், இந்த அத்தியாய சம்பந்தமாக, இந்த சம்பவம் தொடர்பாக சில நீங்கள் செய்திகளை நீங்கள் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். 1வது விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா 4 விஷயங்கள் மீது அல்லாஹ் என்ன செய்கிறான், சத்தியமிட்டு சொல்கிறான். ஒன்று என்ன,
அந்த தாத்துல் புரூஜ், புரூஜ் என்பதற்கு நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சிட்டோம், விளக்கம் சொல்லிட்டோம். அப்போ அந்த வானத்தின் மீது அல்லாஹ் என்ன செய்கிறான், சத்தியம் செய்கிறான். இரண்டாவதாக அல்லாஹ் எதை சத்தியம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னால், பில் யோமில் மவ்ஊத், வாக்களிக்கப்பட்ட நாள், அது என்னது, கியாம நாள். என்ன வாக்களிக்கப்பட்ட நாள், அந்த கியாம நாள் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் என்ன செய்கிறான், ஷாஹித், ஷாஹிதின் மீதும் அல்லாஹ் என்ன செய்கிறான், சத்தியம் செய்து சொல்கிறான். ஷாஹிதுனா யார், ஷாஹிதுனா யார், எதை எதை குறிக்குது என்பது பல்வேறு அறிஞர்கள் பல கருத்துக்களை என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறான். ஷாகித் என்பதற்கு சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வாக்களிக்கப்பட்ட நாளுங்கிறது வந்து அது கியாம நாளை தான் அது வந்து குறிக்கி என்பதில் அதில் மாற்று கருத்து இல்லை. வேறு சில கருத்துக்களும் என்ன செய்து இருக்குது. ஷாகித் என்பதற்கு என்ன செய்கிறாங்க, வெள்ளிக்கிழமையை சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, ஷாகித் என்பது அது வெள்ளிக்கிழமையை குறிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், மஷ்ஹூத் என்பது வாக்களிக்கப்பட்ட அந்த சாட்சி சொல்லப்பட்ட விஷயம் என்பது வந்து துல்ஹிஜ்ஜா மாதம் என்பதை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிலர் என்ன செய்கிறாங்க, அது அரஃபா நாளை குறிக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்படி ஒரு செய்தி என்ன செஞ்சுருக்குது, வந்திருக்கு. ஆனால் இந்த செய்தியில் திரும்பியதில் வந்து இந்த செய்தி இடம்பெறுது. ஆனாலும் இந்த செய்தி பலவீனமான செய்தி அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னதாக வருது திருமிதியில் 3262 செய்தி. இது பலவீனமான செய்தி அறிஞர்கள் நினைச்சாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஷாகித் என்பதற்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் அது. மஷ்ஹூதுங்கிறது அதாவது சாட்சி சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி வரும்போது அது அரஃபா நாளை குறிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதில் என்ன செஞ்சுருக்கு, இடம்பெற்றிருக்கு. இது ஒரு நபித்தோழருடைய கூற்று, நபித்தோழருடைய கருத்து. அப்போ இது மௌக்கூஃப்னு சொல்லி என்ன செஞ்சுருவாங்க, அறிஞர்கள் சொல்லிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில்லை, ஒரு நபித்தோழர்கள் சொன்னது அப்படி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், சில செய்தியில் என்ன வருது அப்படின்னு சொல்லி சொன்னால், நாட்களில் தலையானது தான் அந்த ஷாகித் என்பதற்கு அந்த சாட்சி சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னால், அது வந்து வெள்ளிக்கிழமையை தான் சொல்லும். மஷ்ஹூத் என்பது அது வந்து அரஃபா நாள் அது வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க வந்து சொல்கிறாங்க. இப்படி ஒரு செய்தி என்ன செய்து வருது தப்சீர் தப்ரியில் இது வருது. ஆனாலும் இது முர்சலான செய்தி, அதாவது நபித்தோழர்கள் விடுபட்டு போன செய்திக்கு முர்சல்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. நபித்தோழர் அதில் இருக்க மாட்டாங்க, நபித்தோழருடைய பேரே இடம்பெற்றிருக்காது. தாபீன்கள் ரசூல்லாட்டை நேரடியாக கேட்டது மாதிரி என்ன இருக்கும், அதுக்கு தான் முர்சல்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த இது வந்து முரசலான செய்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி பல கருத்துக்கள் என்ன செய்து இந்த ஷாகித் மஷ்ஹூதுங்கிறதுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அல்லாவே மிக அறிந்தவன். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த சம்பவத்தை பொறுத்தல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னு சொன்னால், இந்த சம்பவத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சம்பவத்தை என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த சம்பவத்தை கொஞ்சம் கூடுதலாக, அது எதற்கு நடந்துச்சு, எதன் காரணமாக இந்த மாதிரி மூமின்கள் நெருப்புக்குள்ளே தள்ளி வைக்கப்பட்டாங்க, தள்ளிவிடப்பட்டாங்க என்பது சம்மந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சஹி முஸ்லீமில் அந்த செய்தி என்ன செஞ்சுருக்குது, நீங்கள் வந்து இடம்பெற்றுக்கிறது, நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். சஹி முஸ்லீமில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், சுருக்கமாக நம்ம சொல்லணும். அதாவது ஒரு ஒரு காலத்தில் வந்து என்ன செஞ்சான், ரசூல்லா வாழ்ந்த காலத்துக்கு முன்னால் ஒரு அரசன் வந்து என்ன செஞ்சான் இருந்தான். அந்த அரசன்ட்ட வந்து ஒரு சூனியக்காரன் என்ன செஞ்சுருக்கிறான் இருந்திருக்கான். இந்த சூனியக்காரன் வந்து ஒரு நாள் அரசன்ட்ட சொல்கிறான், எனக்கு வந்து வயசாகி போய்கிட்டே இருக்குது, எனக்கு மரணம் வந்துடும், அதனால் நான் என்னுடைய சூனிய கலையை வந்து நான் யாருக்காவது கற்றுக் கொடுக்கணும், அதனால் நீ ஒரு ஆளை அனுப்பு அப்படின்னு சொல்லி அந்த சூனியக்காரன் சொல்கிறான். எதுக்காண்டி சொல்கிறான் சூனியக்காரன், சூனியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. அப்போ சூனியம் ஒன்று இருக்குது, சூனியத்தை வந்து கற்றுக் கொடுக்க முடியும், இல்லாத ஒன்றை என்ன செய்ய முடியாது, கற்றுக் கொடுக்க முடியாது. சிலர் சொல்கிறாங்கல்ல இன்றைக்கி சூனியமே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து தவறு அப்படிங்கிறது நம்ம சஹி முஸ்லீம்லேருந்து நமக்கு என்ன செய்யுது விளங்குது நமக்கு. அப்போ எனக்கு வந்து ஒரு ஆளை அனுப்பு அப்படின்னு சொல்லி அந்த அரசன் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு சிறுவனை அனுப்பி வைக்கான், நீ போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி.
அந்த சிறுவன் என்ன செய்யறான், சூனியக்காரன்ட்ட படிச்சுட்டு வரான். இந்த சிறுவன் போகிற வர்ற வழியில் ஒரு ஆள் நிசிறார் இருக்கிறார், ஒரு துறவி ஒரு ஆள் நிசிறார் இருக்கிறார். அவன்கிட்டையும் அவர்கிட்டையும் போய் இந்த சிறுவன் போய் பார்க்குறான். அவர் அந்த துறவியை சொல்லக்கூடிய செய்திகள் வந்து இவனுக்கு ஈர்ப்பு ஏற்படுது. ஈர்ப்பு ஏற்பட்ட உடனே அதிகமான நேரங்கள் அந்த துறவிட்ட இந்த சிறுவன் என்ன செய்ய கழிக்கிறான். அப்போ தாமதமாக என்ன செய்வான், துறவிட்டு அந்த சூனியக்காரன்ட்ட போவான். அவன் என்ன ஏன்டா தாமதமாக வரேன்னு சொல்லி அவனை கண்டித்து அடிக்கவும் செய்வான். அதே மாதிரி வீட்லேயும் வீட்டுக்கும் வரும்போது லேட்டாக வரும்பொழுது வீட்டில் உள்ளவங்களும் என்ன செய்வாங்க, கண்டித்து அவனை அடிப்பாங்க. இப்படியே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சிறுவன் வந்து துறவிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நான் இங்கே வர்றதுனால வந்து வீட்லேயும் அடிக்கிறாங்க, என்னை வந்து அந்த சூனியக்காரனும் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த துறவி சொல்கிறாரு, சூனியக்காரன் அடித்தான்னு சொன்னால் வீட்டிலேருந்து தாமதமாக வந்தேன், வீட்டில் உள்ளவங்க தாமதப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிடு. அதே மாதிரி வந்து வீட்டில் உள்ளவங்க வந்து உன்னை கண்டித்தாங்கன்னு சொன்னால், அடித்தாங்கன்னு சொன்னால் வந்து சூனியக்காரன் லேட்டாக்கிட்டான் தாமதமாக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லி உன்னை சொல்லி கொடுக்குறார். அப்போ என்ன ஏற்பது, இதே மாதிரி வந்து என்ன செஞ்சிடறான், அவன் சொல்லிடுறான். ஒரு நாள் வந்து அந்த பாதையில் நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு மிருகம் அந்த இடத்துல பாதையில் கிடக்குது. மக்கள் வந்து அந்த பாதையை கடக்க முடியல, எல்லாரும் அங்கங்கே என்ன செய்கிறாங்க நிற்கிறாங்க. அவன் என்ன செய்கிறான், இந்த சிறுவன் இது வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு, இந்த துறவி சொல்கிறது உண்மையா அல்லது இந்த சூனியக்காரன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கல்லை எடுத்து என்ன செய்கிறான், அதாவது வந்து இந்த சூனியக்காரனை விட துறவி வந்து உனக்கு விருப்பமானவனாக இருந்தால், அல்லாஹ்வை பார்த்து அவன் சொல்கிறான், உனக்கு விருப்பமானவனாக இருந்தால் வந்து நான் இந்த கள்ளத்துக்கு எரியிறேன், இந்த மிருகம் போயிடட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், அந்த பையன் எரியிறான். அந்த மிருகம் என்ன செஞ்சுட்டு போயிடுச்சு, மக்களும் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பாதையை கடந்து போயிட்டாங்க. அப்போ அன்னையிலேருந்து அந்த சிறுவனுக்கு ஒரு உறுதி ஏற்படுது, இந்த துறவி சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்து ஏற்படுது. இப்படியே வந்து அந்த துறவி சொல்கிறதெல்லாம் இவன் இந்த சிறுவன் வந்து ஆழமாக நம்பிக்கை கொண்டு அதை வந்து என்ன செஞ்சுட்டு வரான், நடைமுறைப்படுத்திட்டு வரான். இந்த சிறுவன் வந்து என்ன செய்கிறான் சொன்னால், வந்து தொழு நோயாளிகள், கண் பார்வை இல்லாதவங்களுக்கெல்லாம் கண் பார்வை கொடுத்துக்கிட்டு வரான். இந்த மாதிரியான விஷயங்களை அந்த சிறுவன் வந்து செஞ்சுக்கிட்டு வரான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் இதெல்லாம் நடக்குது. அந்த ஹதீஸில் இதெல்லாம் நம்ம இடம்பெறத நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். அப்போ ஒரு ஆள் வந்து அரசவையில் இருந்த ஒரு ஆள், கண்ணு தெரியாத ஒரு ஆள் இருந்தார். அவர் வந்து இந்த சிறுவனை கேள்விப்பட்டு வந்து நிறையா அன்பளிப்புகள்லாம் கொடுத்து, நீ வந்து எனக்கு கண் பார்வையே கொடு, எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆள் சொல்கிறார், அரசவையில் இருந்தவர் சொல்கிறார். அப்போ அந்த சிறுவன் சொல்கிறான், இதை வந்து நான் குணப்படுத்த முடியாது, என் இறைவன் தான் வந்து என்ன செய்கிறான், இதை வந்து குணப்படுத்துகிறான். அப்போ அந்த இறைவனை நீ நம்பிக்கை கொண்டா நான் உனக்கு என்ன செய்கிறேன், கண் பார்வையை நான் அல்லாவின் மூலமாக அல்லாவின் நாட்டத்தின் பிரகாரம் நான் உன்னுடைய கண் பார்வையை திரும்ப கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி அந்த சிறுவன் சொல்கிறான். அதுமாரி அந்த ஆள் நம்பிக்கை கொள்கிறாரு. அவன் என்ன செய்கிறான், அல்லாவின் நாட்டத்தின் பிரகாரம் அந்த ஆளுக்கு வந்து கண் பார்வையை திரும்ப கொடுக்குறான். இதை கண் பார்வை வந்த செய்தி வந்து என்ன அரசருக்கு கிடைக்குது. அப்போ அரசர் வந்து என்ன செய்கிறான், அந்த சிறுவனை கூப்பிட்டு கேட்குறான், இது வந்து நீ எப்படி செய்கிற, சூனியத்து மூலியமாக நீ செய்கிறியா என்ன ஏதுன்னு சொல்லும்பொழுது, நான் சூனியத்து மூலியமாக செய்யலை, இது வந்து என் இறைவன் புறத்துலேருந்து தான் நான் இது செய்கிறேன். அப்போ அந்த அரசன் சொல்கிற, என்ன எனக்கு அல்லாத நான் அல்லாத இறைவன் உனக்கு ஒருத்தர் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி அந்த அரசன் கேட்கும் பொழுது, ஆமாம் நீ அல்லாத இன்னொரு அரசன் வந்து என் இறக்கு இறைவன் ஒருவன் இருக்கிறான், இறைவன் தான் அந்த அரசன் வந்து தன்னை இறைவன்டே சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறான். அதனால தான் அவன் சொல்கிறான், என்ன அல்லாத இறைவன் உனக்கு ஒருத்தர் இருக்கிறானா, வேறு ஒருவன் இருக்கிறானா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்கிற அந்த சிறுவன். அப்போ அந்த சிறுவனை வந்து கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு முன்னால் அந்த பாதிரியாரையும் அந்த துறவியும் கொண்டுட்டாவன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கண் பார்வை வந்துச்ச அந்த அரசவையில் உள்ளவர் அவரையும் அவன் அரசன் கொண்டு போட்டான். அவன் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இவனை கொண்டுருங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி மலை உச்சிக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுருங்க இந்த சிறுவனை அப்படின்னு சொல்லி ஏவுறான். மேலே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க மலை உச்சிக்கு. அப்போ எல்லா இடத்துல துவா செய்கிறான்,
மழை குலுங்கி என்ன செய்கிறாங்க, எல்லோரும் கீழே விழுந்துடுறாங்க. இந்த சிறுவன் மட்டும் தப்பிச்சு வந்துடுறான், எல்லோரும் செத்து போயிட்டாங்க, இந்த சிறுவன் மட்டும் தப்பிச்சு வந்துட்டான். அதே மாதிரி வந்து இல்லை, இவனை இப்படி கொல்ல முடியாது, கடலில் தள்ளி விட்டு கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு படகு பாய்மர கப்பலை ஏற்பாடு பண்ண சொல்லி இவனை போய் ஆழ்கடலில் போய் தள்ளி விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி போகும்பொழுது என்ன ஆகுது, எல்லாரும் கடலில் விழுந்து செத்து போயிடுறாங்க. இந்த பையன் மட்டும் என்ன செய்ய, நான் தப்பிச்சு வந்துடுறான். அப்போ அந்த சிறுவன் சொல்கிறான், என்னை நீ வந்து கொல்லணும்னு சொன்னால் ஒரு வழி இருக்குது, நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், கழுகு மரத்தை ஏற்பாடு பண்ணி அதில் எண்ணெயை கட்டி வச்சு இந்த சிறுவனினுடைய அல்லாவின் மீது ஆணையாக, இந்த சிறுவன் எந்த அல்லாவை நம்பிக்கை கொண்டிருக்கிறானோ அந்த அல்லாவின் பெயரை கொண்டு நான் இவனை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ அம்பு எறிஞ்சி என்னை கொண்டேன்னு சொன்னால் என்னை நீ கொண்டுடலாம் அப்படிங்கிற. அதே மாதிரி அவன் என்ன செய்கிறான், கழுகு மரத்தில் ஏற்றி அந்த அம்பை எடுத்து அவன் சிறுவன் சொன்னது மாதிரி ஏறான், அந்த சின்ன பையன் செத்து போயிடுறான். இதை எல்லா ஊரில் உள்ள எல்லா மக்களும் பார்க்குறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு ஒரு செய்தி, என்ன செய்தி கிடைக்குது அது மூலிமா, அப்போ இந்த அரசன் வந்து இறைவன் கிடையாது, இந்த சிறுவன் வந்து நம்பிக்கை கொண்டான அந்த அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ என்ன நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அரசன் எதிர்பார்த்தானா, அது நடந்துருச்சு. என்ன ஆகுது, ஒரு நெருப்பு, பெரிய நெருப்பு குண்டத்தை வந்து ஏற்பாடு செஞ்சு குழியெலாம் தோண்டி மக்களை வந்து உள்ளே தள்ளிடுங்க, நெருப்பு குண்டத்தில் தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், சொல்கிறான். யாரெல்லாம் மதம் மாதிரி வராங்களோ அவன் வந்து என்னோட இருக்கட்டும், மற்ற எல்லாரையும் உள்ளே தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் எந்த மக்களும் என்ன செய்யலை, அரசன் சொன்னதை கேட்கலை. இவன் வந்து என்ன செய்கிறான், உள்ள மக்களை வந்து தள்ளுறான். அப்போ ஒரு பெண் என்ன செய்கிறாங்க, ஒரு சின்ன குழந்தையோடு வராங்க, தயங்கி தயங்கி வராங்க. அப்போ அந்த சின்ன குழந்தை அந்த தாயிட்ட பேசுது, அம்மா நீங்கள் தயங்காதீங்க, நீங்கள் இருக்கிற சத்தியத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பேசுனதாக வந்து செய்தியில் நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். இது சஹீஹ் முஸ்லீமில் ஆதாரப்பூர்வமான செய்தியாக என்ன செஞ்சுருக்குது, இடம்பெற்றிருக்கு. அப்போது நெருப்பு குண்டத்தில் தான் அந்த அரசன் வந்து என்ன செஞ்சுருக்கிறான், எல்லாரையும் தள்ளி விட்டுருக்கிறான் அப்படிங்கிறத இந்த செய்தி மூலியமாக நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். அப்போ அது எதனால் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், விளங்கி கொள்கிறோம். அப்போது இந்த சம்பவத்தில் இதை நம்ம கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த நெருப்பு குண்டத்தை வந்து ஏற்படுத்துவது வந்து ஒரு குறிப்பிட்ட அரசன் மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல, இது வந்து பல தடவைகள் நடந்திருக்கலாம், பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் பல மன்னர்களால் பல சமுதாய மக்களுக்கு இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதில் ஒவ்வொரு அறிஞர்களும் ஒரு ஒரு கருத்தை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அலி ரலீல்லா அவர்கள் சொன்னதாக வருது. என்ன வருது அப்படின்னு சொன்னால், இது வந்து பாரசீக மக்களை வந்து இது குறிக்குது, பாரசீக அந்த நாட்டில் உள்ள மண்ணை வந்து ஒரு சட்டத்தை, திருமணம் சம்பந்தமான ஒரு சட்டத்தை, அதாவது மகரமான பெண்களை வந்து திருமணம் முடிக்கலாம், யாரை திருமணம் முடிக்கக்கூடாதோ அவர்களை வந்து திருமணம் முடிக்கலாம், சொந்த பந்தத்தில் உள்ள மக்களையே திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். ஆனாலும் அங்குள்ள வந்து ஆலிம்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அதனால் அந்த ஆலிம்களை கொள்றதுக்காண்டி நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தினா, அவங்கள தான் இது சொல்லுது அப்படின்னு சொல்லி அழிவழியில் சொல்கிறாங்க. அதே மாதிரி சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது வந்து தானியல்ன்ற ஒரு ஆள் இருந்தார், அவருடைய சமூகத்தை இது வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க வந்து சொல்கிறாங்க. அவங்க தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அதாவது இஸ்ரவேலர்கள் காலத்தில் தானியல்ன்ற ஒரு ஆள் இருந்தார், அவர் வந்து நபின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க வந்து சிலர்லாம் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அவர்களையும் அவர்களை நம்பிக்கை கொண்ட மக்களையும் நெருப்பு குண்டத்தில் தள்ளி விட்டாங்க, அவங்கள தான் இது குறிக்குது, பனி இஸ்ரவேல் காலத்தில் நடந்த இந்த சம்பவத்தை தான் குறிக்கணும்னு சிலர் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், வேறு சில அறிஞர்கள் வேறு கருத்துக்களையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்ன கருத்துன்னு சொல்லி சொன்னால், அதாவது குஸ்தந்துனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் வந்து என்ன செஞ்சுருந்தான், இருந்தான். அவன் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மக்களை வந்து அழைக்கும் பொழுது சிலர் வந்து அதை என்ன செஞ்சாங்க, அதை வந்து மறுத்தாங்க.
மறுத்து என்ன சொன்னாங்க, வந்து ஈசா வந்து கடவுள் கிடையாது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இருக்காங்களே அவங்க வந்து அல்லாஹ்வுடைய மகன் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அவங்க சொன்னாங்க. இதனால் அந்த மக்களை வந்து சிறைப்பிடித்து அந்த நெருப்பு குண்டத்தில் தள்ளுனா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து சிலர் வந்து இது வந்து புகுத்தநசருடைய காலத்தில், அதாவது ஈராக்கில் புகுத்தநசர்னு ஒரு மன்னர் இருந்தார், அந்த மன்னருடைய காலத்தில் வந்து இது நடந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்படி பல கருத்துக்கள் வந்து இதுக்கு என்ன செஞ்சுருக்கு இடம் பெற்றிருக்குது, அல்லாஹும் ஆயிரம். அப்போ இப்படி வந்து பல கருத்துக்கள் இந்த சம்பவத்தில், பல பாடங்களும் இந்த சம்பவத்தில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் விளங்கிக் கொள்கிறோம். எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, திருக்குறானில் கூறப்பட்ட முன்னோர்களுடைய சம்பவங்கள் என்ற ஒரு தொடரை நம்ம என்ன செஞ்சோம் ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து நம்ம எடுத்து பேசிக்கொண்டு இருந்தோம். இடையில் லாக்டவுன் ஆனதுனால இந்த தொடரை வந்து என்ன செய்ய முடியல, பள்ளிவாசலில் தொடர்ந்து நடத்த முடியல. இது ஒரு பள்ளிவாசலில் தான் நம்ம நடத்திக்கிட்டு இருந்தோம், தொடர்ந்து என்ன செய்ய முடியல நடத்த முடியல. அதனால் வந்து நம்ம என்ன செஞ்சோம், இது மக்களுக்கு இந்த கருத்து போய் சேரணும், இந்த செய்திகள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்முடைய லைப்ரரியில் உட்கார்ந்து இதை நம்ம என்ன செய்கிறோம் வீடியோவாக சில சகோதரர்களை வைத்து வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் இதை கொடுக்குறோம், கொடுத்து வந்தோம். இதோட இந்த சம்பவங்கள் வந்து என்ன செஞ்சிருது நிறைவேறுகிறது. மொத்தம் 20 சம்பவங்களை தொகுத்து அறிஞர்கள் என்ன செஞ்சுருந்தாங்க வழங்கியிருந்தாங்க. அந்த 20 சம்பவங்களையும் உங்கள்கிட்ட என்ன செஞ்சுருக்குறோம் நம்ம கொடுத்துருக்குறோம் வழங்கியிருக்கிறோம். இதோடு இந்த பாடம் நிறைவேறுகிறது. இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு பாடத்தின் மூலமாக உங்களை நாம் என்ன செய்வோம் சந்திப்போம். வாக்குறுதாவான அலஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.